ஓம் சாந்தி. பாப்தாதாவின் சிநேகமான குழந்தைகளாகிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் இன்று பாப்தாதா கூறுவதாவது, எழுந்த உடனேயே நான் ஃபரிஸ்தா என்ற சங்கல்பம் செய்ய வேண்டும். அமிர்தவேளை எழுந்த உடனேயே நான் யார் ஃபரிஸ்தா என்பதை நினைவில் கொண்டு வர வேண்டும். சங்கல்பமோ செய்கிறோம் மற்றும் விரும்பவும் செய்கிறோம். பிறகு ரிசல்ட் பார்க்கும் பொழுது, எழுதி கொடுக்கும் பொழுதும் பெரும்பான்மையோர் எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவு ஆகவில்லை என்று கூறுகிறார்கள். 50% ஆகியது, 60% ஆகியது என்று கூறுகின்றனர். இரட்டை வெளிநாட்டினர் அல்லது பாரதத்தினர் குறைந்த சதவீதம் இன்றி ஃபுல் பாஸ் ஆனோம் என்றால் பிரம்ம பாபா என்ன செய்வார் தெரியுமா? சபாஷ் கொடுப்பார். அவ்வளவுதானா? சபாஷ் மட்டும்தான் கொடுப்பாரா? வேறு என்ன செய்வார்? தினமும் அமிர்தவேளை தனது கைகளில் அரவணைத்து கொள்வார். நமக்கும் அனுபவம் ஆகும். ஏனெனில் பிரம்ம பாபாவிற்கு குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு இருக்கிறது அல்லவா? எனவே அமிர்தவேளை அரவணைப்பு கிடைக்கும் மற்றும் நாள் முழுவதும் என்ன கிடைக்கும்? புயல் வரும்பொழுது, தண்ணீர் அதிகரிக்கும் பொழுது பாம்பு குடைநிழலாகி விட்டது என்று படங்களில் காண்பிக்கிறார்கள் இல்லையா? அவர்களோ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஸ்தூல விஷயமாக அதனை காண்பித்துள்ளனர். ஆனால் உண்மையில் இது ஆன்மீக விஷயமாகும். யார் ஃபரிஸ்தா ஆவாரோ அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது எந்த ஒரு தடையோ வந்தது என்றால், பின் தந்தை சுயம் அவருக்கு குடை நிழல் ஆகிவிடுவார். செய்து பாருங்கள். ஏனெனில் சும்மா ஒன்றும் பாப்தாதா கூறுவதில்லை. இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி.